வணக்கம். நிவர் புயல் சிறப்பு செய்திகளுக்காக சங்கர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் நண்பகல் வாக்கில் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு நாளை அதிகாலை வாக்கில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரியையொட்டி கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி இந்த புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 380 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் தற்பொழுது தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இந்நண்பகலுக்குள் வெதி தீவிர புயலாக வெளிப்பெறக்கூடும். இது இன்று நவம்பர் 25 இரவு காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்துக்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற சமயத்தில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதே சமயம் திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று பலத்த காற்று வீசக்கூடும். கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வரும் 27 வரை மழை தொடரும். தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரும். அடுத்த வரும் 24 மணி நேரத்தில் கடலோர பகுதியில் பரவலாகும் உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களிலும் மழை தொடரும். நிவர் புயல் கடந்த 6 மணி நேரத்திற்கு மேலாக மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலேயே மெதுவாக நகர்ந்து வருகிறது. புயல் கரையை கடக்கும்போது 145 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அலைகள் 2 மீட்டர் உயரத்திற்கு எழக்கூடும் என்பதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புயல் கரையை கடந்தாலும் கடலோர மாவட்டங்களில் நாளையும் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி இன்று பகல் 12 மணியளவில் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அசோகன் அறிவித்துள்ளார். 24 அடி கொள்ளளவு கொண்ட இந்த ஏரியில் தற்போது 21.55 அடி அளவிற்கு தண்ணீர் உள்ளது. மேலும் வினாடிக்கு 4027 கன அடிகளுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு 1000 கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. நீர்வரத்து அதிகரித்தால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏரியின் வாய்க்கால்கள் செல்லக்கூடிய சிறுகளத்தூர், காவனூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை, குன்றத்தூர் பகுதிகளிலும் அடையாறு ஆற்றின் இரு கரையோரங்களிலும் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிவர் புயல் மீட்புப் பணிகளில் ஈடுபட தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 22 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 12 குழுக்களும், புதுச்சேரியில் 3 குழுக்களும், ஆந்திர மாநிலத்தில் 7 குழுக்களும் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து குழுவினரும் வயர்லெஸ், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்து நவீன கருவிகளுடன் ஆயத்தமாக இருப்பதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புயல் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புப் பணிகளுக்கு உதவ தயார் நிலையில் இருப்பதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்காக மீட்புப் பணி வீரர்கள் அடங்கிய 12 குழுக்களும், அவசர சீரமைப்பு பணிகளுக்காக 2 தொழில்நுட்ப குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக இராணுவம் கூறியுள்ளது. நிவர் புயல் எதிரொலியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. இப்பகுதிகளில் நேற்று காலையிலிருந்தே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும், மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே புயல் காற்று காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 24 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து திருச்சி, தூத்துக்குடி, பெங்களூரு, மங்களூரு, ஹூப்ளி, கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் விஜயவாடா செல்லக்கூடிய 12 விமானங்களும், இதேபோன்று பல்வேறு இடங்களிலிருந்து சென்னை வரக்கூடிய 12 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம், கோட்டைப்பட்டினம், கடற்கரை பகுதி மற்றும் படகு நிறுத்தும் தளங்களை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி ஆய்வு செய்துள்ளார். மேலும் பேரிடர் மீட்பு மைய கட்டிடத்தின் அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெறும் இடங்களையும் அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், இம்மாவட்டத்தில் உள்ள கடலோரப் பகுதிகளில் 10 புயல் பாதுகாப்பு மையங்கள் குடிநீர், உணவு மற்றும் மருத்துவ வசதிகளுடன் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் கல்லணை கால்வாயில் வரும் தண்ணீர் தடையின்றி கடலுக்கு சென்றடைய ஏதுவாக வரத்து கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் நிவர் புயல் தொடர்பான இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. அடுத்த செய்தி அறிக்கை காலை 11 மணிக்கு. வணக்கம்.